பாவேந்தரின் பாண்டியன் பரிசு. இயல் 31. அண்ணம் முதலியவரை காப்பாற்ற வேழ நாட்டிலிருந்து ஒருவரை அனுப்பி கதிர் நாட்டை ஆண்டு வர செய்க என்றான் அமைச்சன். கதிர் நாட்டை நரிக்கண்ணன் ஆளும் ஆட்சி கடுகளவும் தீங்கின்றி இருப்பதற்கு பொது நாட்டம் உடைய ஓர் அறிஞன் தன்னை போய் இங்கு நீரடுப்ப வேண்டும் என்றான். எது நாட்டம், அண்ணமே சொல்வாய் என்றான். ஏந்தல் மொழி கேட்ட மலர் கூந்தல் சொல்வாள், சதுர் நாட்டி பகைமுடிமேல் தாளை நாட்டும் தமிழ்நாட்டு பெறுவேந்தே. அவையில் உள்ளீர். பல நாளிர் பாண்டியனின் படை நடத்தி பகை கொண்ட சோழனையும் வெற்றி கொண்ட அழல்வேலோன் என்னருமே மூதாதைக்கே அழித்தான் ஓர் பேழையினை பரிசாய். அந்த எழிலான பேழையிலே ஞாழம் மெச்சும் இளையாடை வாழ்பழவும் இருக்கும். மேலும் அழகான கதிர் நாட்டின் வரலாறெல்லாம் அப்பேழை சொல்லிடும் ஆதலாலே. இயல் 32. அண்ணம் கூறுவாள், என் பேழை அரண்மனையில் இருக்கும், அதை காட்ட செய்வீர் மன்னரே. வேளமா நாடுடைய வேந்தே என்றன் மேனாளின் நற்புகளை விளக்கும் அந்த பேழை மாறாமல் அதை காட்டும் வண்ணம் பெரியதோர் கட்டளையும் இடுதல் வேண்டும். ஏழையரின் குறை தீர்த்தல் கடமையன்றோ என்றுரைத்தாள். நன்றுரைத்தாய் பெண்ணே. அந்த பேழை மாற்றம் சிறிதும் இன்றி இங்கே பெரும்படையால் வரும்படி செய்கின்றேன் என்று ஆளி எனும் படைதலைவா செல்க என்றான். ஆயிரவர் உடன் செல்க என்றான். இந்த நாளில் இதே நேரத்தில் அரண்மனைக்கு நாற்புறமும் காப்பமைத்தும் உட்புகுந்தும் ஆளிருவர் மூவர் விழுக்காடு நீடும் அறைதோறும் தேடிடுக எங்கும் பார்ப்பீர். கேளிரிதை அப்பேழையடையாளத்தை கிளிமொழியால் சொல்லிடுவாள் என்றான் மன்னன். இயல் 33. பேழையின் அடையாளம் கூறினாள் அண்ணம். இளவஞ்சி அண்ணம் உரைத்திடுவாள், ஐயா, என் பேழை மன்னவரின் வாளின் நீளம், உள்ளகலம் 3 சாண், உயரம் 4 சாண், பொலித்திகளும் கிளிச்சிறை பொன் தகடு தன்னால் வெளிப்புறமும் பொதிகமலை சந்தனத்தின் வெண்பலகை உட்புறமும் காணும். மேலும் உளி எழுந்தும் எழுத்தாலே உள்ளிருக்கும் உயர் பொருட்கள் அத்தனைக்கும் பெயர்கள் காணும். வாள், நகைகள், ஆடை வகை முழுநீளத்தில் வைத்திடும் பொற்பட்டயம் பேழைக்குளுண்டு காணுகணீர் என்றுரைத்து தான் அணிந்த கழுத்தணியை கலற்றி அதில் அமைந்திருந்த ஆணி பொற்பேழையதன் அடையாளத்தை அரசருக்கும் படையாட்சி தனக்கும் காட்டி சேனுயர்ந்த அரண்மனைக்குள் ஆடற்கட்டின் தென்னறையில் அப்பேழை இருக்கும் என்றாள். இயல் 34. அண்ணம் முதலியவர்களுடன் படையை அனுப்பி அரண்மனையில் பேழையை தேட செய்தான் மன்னன். ஓடுக பாண்டியன் பரிசை நோக்கி நீவீர், உமை தடுத்தால் நமதானை அவருக்கு சொல்க, தேடுக வென்றான் மன்னன். சென்றிட்டார்கள். திருநாட்டை வென்றேன் நான், எனினும் அந்த நாடுதனை உடையவர்க்கே நான் அளித்து நாளடைவில் அவரிடத்தில் கப்பம் கொள்ளல் பீடுடைய அறமாகும். இந்த நாட்டின் பேருரிமை ஆராய்வேன் என்றான் மன்னன். அந்நேரம் எண்ணத்தில் ஆழ்ந்திருந்த அமைச்சன் இது கூறுகின்றான் மன்னவன்பால், மன்னவரே, ஆளியினை போக சொன்னீர், மற்றந்த படைத்தலைவன் நரிக்கண்ணர்க்கு சின்னவனே, ஆதலினால் பேழை தேடும் திறத்தினிலே உறைச்சல் வந்து சேரக்கூடும். இந்நிலையில் பொறுப்புள்ள ஆள் அனுப்பி எழிற்பேழை தடை தேட செய்க என்றான். ஆத்தாவும் உரைத்திடுவாள், ஆம் ஆம், நானே அவ்விடத்தில் போகின்றேன், துணையளிப்பீர். தீத்தாவும் கண்ணாலே நரிக்கண்ணன் தான் சிறிய படைத்தலைவனையே அஞ்ச வைத்து காத்தாலும் அரண்மனையில் பேழைதனை கைப்பற்றிக் கொள்வானே என்று கூற, தாத்தாவை போலுருவை மாற்றிக்கொள்க, தக்க படையோடு செல்க என்றான் மன்னன். இயல் 35. அண்ணம் முதலியவர் அரண்மனை அடைந்தார்கள். ஆளி அரண்மனையில் தேடியதில் பேழை இல்லை என்றான். முன்போல ஆணுருவம் பூண்டாளாத்தா, முழுநீள வாழ் ஒன்றும் இடையில் சேர்த்தாள். பின்தொடர்ந்தார் கணக்காயர், வாழும் ஏந்தி பிற காலாட்படை தொடர அரண்மனைக்கு முன்வாயில் தனையடைந்தார். மேலும் உள்ளே மொய்த்த படை மேல் சென்று மொய்த்து நிற்க சின்னதொரு படைத்தலைவன் ஆளி என்பான், தேடியதில் பேழையினை காணோம் என்றான். திடுக்கிட்டார் கணக்காயர். நரிக்கண்ணையா, தெருக்கதவின் அருகினிலும் போக வேண்டாம். படைவரைவர் யாவருமே வெளிச்செல்லாதீர். பகரும் இது வேளவரின் ஆணையாகும். அடுக்களையோ ஆடரங்கோ எவ்விடத்தும் அணு அணுவாய் பேழையினை தேட வேண்டும். நடுவிலுள்ள உமையும் ஆராய வேண்டும். நகராதீர் என்றுரைத்தார். நன்றென்றார்கள்.